சக்தி ஸ்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக திகழ்வது சமயபுர மாரியம்மன் கோவில். பக்தர்களுக்காக அம்மன் பச்சை பட்டினி விரதத்தை மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்கினார். சமயபுரம் மாரியம்மனின் சுயம்பு திருமேனியில் நவகிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கி நவகிரகங்களை நவசர்பங்களாக திருமேனியில் தரித்து அருள் பாலிப்பதால் அம்மனை தரிசனம் செய்வதன் மூலம் நவகிரக தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். சமயபுரம் மாரியம்மனை அமாவாசை பௌர்ணமி அன்று கிரக காலங்களில் வழிபட்டால் உச்ச பலன் கிடைக்கும். மேலும் இந்த கோவிலின் வழிபாட்டால் ராகு கேது திசை தோஷம் நிவர்த்தியாகும். பச்சைப்பட்டினி விரதம். மாயசூரனை வதம் செய்து அவனுடைய பாவம் நீங்கவும் உலக நன்மைக்காகவும் இத்திருத்தலத்தில் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு எல்லா விதமான நோய்களும் தீவினைகளும் அணுகாது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க மரபு மாறி அம்மனே பக்தர்களுக்காக 28 நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருந்தார். 28 நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் வருடந்தோறும் மாசி மாத கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை இருப்பது இந்த கோவிலின் தனி சிறப்பு ஆகும். தன்னை நாடி வரும் பக்தர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறவும் சமயபுர மாரியம்மன் விரதம் இருந்து வருவது வழக்கம். இந்த தினங்களில் துள்ளுமாவு, நீர்மோர், பானகம், கரும்புச்சாறு, இளநீர் ஆகியவை நைவேத்தியமாக அம்மனுக்கு படைக்கப்படுகிறது. பக்தர்களுக்காக விரதம் மேற்கொள்ளும் போது அம்மனுக்கு ஏற்படும் உஷ்ணத்தை குறைத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்த பக்தர்கள் பலவித மலர்களை கொண்டு வந்து அர்ச்சனை செய்வது வழக்கம். ஞானிகளும் அவதார புருஷர்களும் மக்களின் நன்மைக்காக நோய் நொடியிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக பச்சைப்பட்டினி விரதம் மேற்கொண்டனர். தற்போது நித்யானந்த சுவாமி கூட பச்சைப்பட்டினி விரதம் மக்களின் நன்மைக்காக இருக்கிறார்.